இன்ஸ்கேப் இல் 3 மடிப்பு பிரவுச்சரை உருவாக்குதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் கற்கப் போவது கைட்லைன்களை அமைத்தல், 3 மடிப்பு பிரவுச்சர்க்கான செட்டிங்ஸ், 3 மடிப்பு பிரவுச்சரை வடிவமைத்தல், மேலும் லேயர்களின் முக்கியத்துவம். இந்த டியூட்டோரியலுக்கு நான் பயன்படுத்துவது Ubuntu Linux 12.04, இன்ஸ்கேப் பதிப்பு 0.484. இது உதாரண 3 மடிப்பு பிரவுச்சர். அதை திறக்கும் போது 3 மடிப்புகளை காண்கிறோம். இதில் மொத்தம் 6 பகுதிகள் உள்ளன. வெளிப்பக்கத்தில் உள்ள பகுதிகள் 1, 5 மற்றும் 6. உள்பக்கத்தில் உள்ள பகுதிகள் 2, 3 மற்றும் 4. இது போன்ற ஒரு பிரவுச்சரை உருவாக்க கற்போம். இன்ஸ்கேப்பை திறப்போம். ஃபைலில் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் செய்வோம். முதலில் சில அடிப்படை செட்டிங்ஸை செய்வோம். டிஃபால்ட் யூனிட்ஸுக்கு MM, பேஜ் சைஸ்க்கு A4, ஓரியன்டேஷனுக்கு லேண்ட்ஸ்கேப், கஸ்டம் சைஸ் யூனிட்ஸுக்கு MM. கேன்வஸை 3 மடிப்புகளாக பிரிக்க வேண்டும். கேன்வஸின் விட் 297 என்பதை கவனிக்கவும். எனவே 297ஐ 3 பகுதிகளாக பிரிக்க வேண்டும், அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் 99. டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸை மூடுவோம். இடப்பக்கத்தில் இருந்து ஒரு கைட்லைனை கிளிக் செய்து கேன்வஸ் மீது இழுப்போம். இந்த கைட்லைன் மீது டபுள் கிளிக் செய்வோம். ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. எக்ஸின் மதிப்பை 99 மாற்றி ஓகேவில் கிளிக் செய்க. இடப்பக்கத்தில் இருந்து மற்றொரு கைட்லைனை கிளிக் செய்து கேன்வஸ் மீது இழுப்போம். டயலாக் பாக்ஸை திறக்க அதை டபுள் கிளிக் செய்க. இங்கே எக்ஸின் மதிப்பை 198 என மாற்றுவோம். இப்போது கேன்வஸ் 3 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மடிப்பின் ஆரம்பம் மற்றும் முடிவை இந்த கைட்லைன்கள் குறிக்கும். இதை இருமுறை சேமிப்போம். ஒன்று புரோஷரின் உள்பக்கத்திற்கு, மற்றொன்று வெளிப்பக்கத்திற்கு. ஃபைலுக்கு சென்று சேவஸில் கிளிக் செய்க. இதை டெஸ்க்டாப்பில் brochure-out.svg என சேமிக்கிறேன். மீண்டும் ஃபைலுக்கு சென்று சேவஸில் கிளிக் செய்க. இம்முறை brochure-in.svg என கொடுத்து சேவில் கிளிக் செய்கிறேன். எனவே இப்போது இரு ஃபைல்கள் உள்ளன, ஒன்று உள்பகுதிக்கு மற்றொன்று வெளிப்பகுதிக்கு. brochure-in.svg உடன் ஆரம்பிப்போம். புரோஷரை துவங்கப் போவதால் வெவ்வேறு எலமெண்ட்களுக்கு தனித்தனி லேயர்களை பயன்படுத்துவது நல்லது. இந்த டுடோரியலின் முடிவில் அதன் பயனை அறிவீர்கள். முதலில் புரோஷரின் உள்பகுதிகளான 2, 3 மற்றும் 4 வடிவமைக்கலாம். பேசியர் டூல் மூலம் கேன்வஸின் மையத்தில் ஒரு கிராஃபிக் இல்லஸ்ட்ரேஷனை உருவாக்கி அதற்கு நீல நிறம் கொடுப்போம். ஸ்ட்ரோக்கை நீக்குவோம். ஒரு புது லேயரை உருவாக்கி அதற்கு ஒரு பெயர் கொடுப்போம். 150x150 பிக்சல்ஸ் கொண்ட ஒரு வட்டத்தை உருவாக்குவோம். அதை பச்சை நிறமாக்குவோம். இங்கு காட்டப்படுவது போல வட்டத்தை டூப்ளிகேட் செய்து வெவ்வேறு அளவுகளில் மேலும் 5 வட்டங்களை உருவாக்குவோம். காட்டப்படுவது போல அவற்றை கிராஃபிக் இல்லஸ்ட்ரேஷனை சுற்றி வைப்போம். இந்த வட்டங்களுக்கு உள்ளே சில இமேஜ்களை வைப்போம். நான் ஏற்கனவே இமேஜ்களை வட்ட வடிவில் எடிட் செய்து என் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் சேமித்துள்ளேன். உங்கள் வசதிக்காக அவை கோட் ஃபைல்ஸ் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன. டுடோரியலை இடைநிறுத்தி இணைப்பை கிளிக் செய்து இந்த இமேஜ்களை உங்கள் கணினியில் சேமிக்கவும். அதன்பின் டுடோரியலை தொடரவும். ஃபைலுக்கு சென்று இம்போர்ட், பின் இமேஜ் 1 கிளிக் செய்க. முதல் வட்டத்தின் மேல் அதை வைக்கவும். இதேபோல மற்ற 5 இமேஜ்களுக்கும் செய்யவும். அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தேர்வு மூலம் அவற்றை அலைன் செய்யவும். இப்போது கேன்வஸ் இவ்வாறு இருக்க வேண்டும். ஒரு புது லேயரை உருவாக்குவோம். பேசியர் டூலை தேர்ந்தெடுத்து ஒரு அம்பை வரைவோம். அதற்கு கிரே நிறம் கொடுப்போம். ஸ்ட்ரோக்கை நீக்குவோம். ஃபில்டர்ஸ் மெனுவுக்கு சென்று ஷேடோஸ் அண்ட் க்ளோஸ், பின் டிராப் ஷேடோவில் கிளிக் செய்க. எஃபெக்டை காண ப்ரிவியூ பாக்ஸை கவனிக்கவும். அப்ளை மீது கிளிக் செய்து பின் டயலாக் பாக்ஸை மூடவும். இங்கு காட்டப்படுவது போல முதல் வட்டத்தின் மீது அந்த அம்பை வைக்கவும்.
மேலும் இரு அம்புகளை உருவாக்க அதை இருமுறை டூப்ளிகேட் செய்யவும். அவற்றை இரண்டாம் மற்றும் மூன்றாம் வட்டங்களில் காட்டப்படுவது போல வைக்கவும். இப்போது அனைத்து கிராஃபிக் எலமெண்ட்களும் தயார். இப்போது தேவையான டெக்ஸ்ட்களை சேர்ப்போம். புது லேயரை உருவாக்கி முதல் அம்பில் டைப் செய்க இன்ட்ரோடக்ஷன். இரண்டாம் அம்பில் டைப் செய்க ஃபீச்சர்ஸ். மூன்றாம் அம்பில் டைப் செய்க யூசேஜ். இப்போது இந்த ஒவ்வொரு பகுதியிலும் டெக்ஸ்டை சேர்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சேமித்த லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் ஃபைலில் இருந்து டெக்ஸ்டை காப்பி பேஸ்ட் செய்கிறேன். இந்த ஃபைல் நீங்கள் சேமித்த ஃபோல்டரில் உள்ளது. அந்த ஃபைலுக்கு சென்று டெக்ஸ்டை காப்பி செய்யவும். பின் ஒரு புது லேயரில் பேஸ்ட் செய்யவும். ஃபாண்ட் அளவை 15 ஆக்கி டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட் மூலம் அலைன் செய்யவும். எலிப்ஸ் டூல் மூலம் இளம்பச்சை நிறத்தில் ஒரு புல்லட்டை உருவாக்கவும். முதல் வாக்கியத்தின் முன் அதை வைக்கவும். எல்லா வாக்கியங்களுக்கும் முன்பும் அதை வைக்கவும். இப்போது புரோஷரின் உள்பகுதி தயார். எஸ்விஜி ஃபைலை சேமிக்க கண்ட்ரோல் எஸ்ஐ அழுத்துக. இப்போது உங்களுக்கு தேவையான லேயர்களை காட்டவோ மறைக்கவோ முடியும். இதே ஃபைலை PDF ஆக சேமிப்போம். ஃபைல், பின் சேவ் அஸ் இல் கிளிக் செய்க. ஃபைல் எக்ஸ்டென்ஷனை PDF என மாற்றுக. சேவில் கிளிக் செய்க. ஒரு புது டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. அச்சடிப்பதாக இருந்தால் ரெசல்யூஷன் 300 ஆக இருக்க வேண்டும். வெப்புக்கு 72 ஆக இருக்கலாம். அதை 300 ஆக்குகிறேன். ஓகேவில் கிளிக் செய்க. இப்போது அம்புகளின் ஒப்பாசிட்டியை மாற்றுவோம். ஆரோ லேயருக்கு சென்று ஒப்பாசிட்டியை 70 என மாற்றுவோம். இங்க் பிளாட் என்ற ஒரு புது லேயரையும் சேர்த்துள்ளேன். இந்த ஃபைலை SVG மற்றும் PDF ஃபார்மேட்களில் சேமிப்போம். வித்தியாசத்தைக்கான இரண்டு PDFகளையும் ஒப்பிடவும். இப்போது புரோஷரின் வெளிப்பகுதியை உருவாக்குவோம். ஃபைலில் ஓப்பனை கிளிக் செய்து brochure-out.svg-ஐ தேர்ந்தெடுக்கவும். வெளிப்பக்கத்தில் உள்ள பகுதிகள் 1, 5 மற்றும் 6. மீண்டும் வெவ்வேறு எலமெண்ட்களுக்கு தனித்தனி லேயர்களை பயன்படுத்த மறக்காதீர். பேசியர் டூல் மூலம் ஒரு கிராஃபிக் இல்லஸ்ட்ரேஷனை மேல் இடது பக்கம் வரைவோம். அதை நீல நிறமாக்கி ஸ்ட்ரோக்கை நீக்குவோம். உங்கள் ஃபோல்டரில் உள்ள ஸ்போக்கன் டியூட்டோரியல் லோகோவை இம்போர்ட் செய்வோம். அதை சிறியதாக்கி முதல் பகுதியின் மேல் இடது மூலையில் வைப்போம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் என டைப் செய்து லோகோவின் வலப்பக்கம் வைப்போம். ஃபாண்ட் அளவை 25 ஆக்குவோம். டெக்ஸ்டுக்கு கீழே ஒரு வட்டத்தை வரைந்து அதை மஞ்சளாக்குவோம். இன்ஸ்கேப் லோகோவை இம்போர்ட் செய்வோம். அதை மஞ்சள் வட்டத்தின் மேல் வைப்போம். லோகோவுக்கு கீழே இன்ஸ்கேப் என டைப் செய்து ஃபாண்ட் அளவை 45 ஆக்குவோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட் பற்றி தகவல்களை சேர்த்து அதற்கான லோகோக்களை சேர்த்துள்ளேன். இதேபோல நீங்களும் செய்யவும். டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட் மற்றும் அலைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தேர்வுகள் மூலம் அனைத்து எலமெண்ட்களையும் அலைன் செய்துள்ளேன். இப்போது புரோஷரின் வெளிப்பகுதி தயார். ஃபைல், பின் சேவ் அஸ் இல் கிளிக் செய்க. ஃபார்மேட்டை SVG என மாற்றி சேவில் கிளிக் செய்க. அதேபோல எக்ஸ்டென்ஷனை PDF என மாற்றி சேவில் கிளிக் செய்க. இப்போது நம் புரோஷர் தயார். வெவ்வேறு எலமெண்ட்களுக்கு தனித்தனி லேயர்களை பயன்படுத்தியிருந்தால் நிறங்கள் மற்றும் ஒப்பாசிட்டியை சுலபமாக மாற்றலாம். இவை இரண்டும் இதே புரோஷருக்கு நான் உருவாக்கிய கலர் ஸ்கீம்கள் ஆகும். சுருங்க சொல்ல, இந்த டுடோரியலில் நாம் கற்றது: கைட்லைன்களை அமைத்தல், 3 மடிப்பு புரோஷருக்கான செட்டிங்ஸ், 3 மடிப்பு புரோஷரை வடிவமைத்தல். மேலும் கற்றது லேயர்களின் முக்கியத்துவம், ஒரு புரோஷருக்கு பல்வேறு கலர் ஸ்கீம்களை கொண்டு வருதல். உங்களுக்கான பயிற்சியாக ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டுக்கு 3 மடிப்பு புரோஷர் ஒன்றை உருவாக்கவும். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி பார்க்க இவ்வாறு இருக்க வேண்டும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. அதை காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு எங்களுக்கு எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசின் MHRD NMEICT மூலம் கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது.
இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT Bombay-இலிருந்து பிரியா. நன்றி.